அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். செகண்ட் சாப்டரில் எண்களும் தொடர் வரிசைகளும் அந்த பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.28 கணக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கூட்டத்தொடர் வரிசையின் எல், எம் மற்றும் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ், ஒய் மற்றும் இசட் எனில் பின்வருவனவற்றை நிரூபிக்க. இதில் ரெண்டு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மட்டும் எழுதியிருக்கேன். அதாவது என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா தெரியும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்களை வந்து ஆட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா 5, 8, 11, 14 இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. இது முதல் உறுப்பு ஏ. பொது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 - 5 - 3, 8-ல் 5 - 3, அதே போல் 11 - 8 - 3 கிடைக்கும், 14 - 11 - 3 கிடைக்கும். எல்லாத்துலேயுமே இந்த 3ங்கிற எண்ணை தான் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ முதல் உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 5, பொது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா 3. அதாவது முதல் உறுப்பை ஏன்னு எடுத்துக்கிறோம், பொது வித்தியாசம் டின்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஏ, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D இந்த மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இருக்குது. பொதுவாக டிஎன், அதாவது என்த்து டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் T1, T2 இது T1, T2ங்கிறது ஏ ப்ளஸ் டி, T3 அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் 2D. இது போல் டிஎன் என்த்து டேர்ம், பொதுவாக என்த்து டேர்ம் அப்படின்னா ஏ ப்ளஸ், இப்போ தேர்டு டேர்ம் அப்படின்னா 2D கிடைக்குது. இப்போ என்த் டேர்ம்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் பொது வடிவம், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, பொது உறுப்பு, அதாவது என்த்து டேர்ம்னு சொல்லுவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல், எம் மற்றும் என்னாவது உறுப்புகள் முறையேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், அதாவது எல்லாவது உறுப்பு எக்ஸ், எம்மாவது உறுப்பு ஒய், என்னாவது உறுப்பு இசட்டுன்னு எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது முதல் உறுப்பு ஏ, பொது வித்தியாசம் டின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎல், அதாவது எல்த்து டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எம்த்து டேர்ம், அதாவது டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஒய், டிஎன் என்த்து டேர்ம் வந்து இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க. நம்ம வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும், இது வந்து ஜீரோ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக என்த்து டேர்ம் அப்படிங்கிறது டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது டிஎல் எல்த்து டேர்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, ஏ ப்ளஸ் இங்கே என் மைனஸ் 1, என்த்து டேர்ம்னா என் மைனஸ் 1 மாதிரி, எல்த்து டேர்ம் அப்படிங்கும்பொழுது எல் மைனஸ் 1 இன்ட்டு டி, இதுதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இது ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு டிஎம்முக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் எல்லுக்கு பதில் எல்லுனா எல் மைனஸ் 1, எம்னா எம் மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஒய், இது ரெண்டாவது எக்ஸ்னாக எடுத்துக்கிறோம். அடுத்து இதே போல் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இசட்டுங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு இசட், இது வந்து மூணாவது எக்ஸ்னாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நமக்கு என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜீரோ வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணுமோ அதை எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி, ஒய்யுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஜீரோ வருதான்னு பார்க்கலாம். இதுதான் கொடுக்கப்பட்டது, எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி, இந்த எம் மைனஸ் என் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒய்யுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு இதில் என் மைனஸ் எல் இருக்குது. ப்ளஸ் அதே போல் இசட்டுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, ஆல்ரெடி எல் மைனஸ் எம் இதில் இருக்குது, எல் மைனஸ் எம் இசட்டுக்கு பதிலாக தான் இதை எழுதியிருக்கோம், இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ இதையெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், பண்ணி ஜீரோ வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி எழுதியிருக்கோம், ஆனால் இந்த இடத்துல ப்ரேக்கெட் போடணும் கண்டிப்பாக. இப்போ எம் மைனஸ் என்னால் இந்த ரெண்டுமே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ப்ரேக்கெட் போடலைன்னா இதுக்கு மட்டும் எம் மைனஸ் என்னுங்கிற மாதிரி வந்துடும். அதனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோமோ அதை தனியாக நம்ம ப்ரேக்கெட் போட்டு காமிக்கணும். இதுக்கு ஒய்யுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி எழுதணும், இன்ட்டு என் மைனஸ் எல். அதே போல் இசட்டுக்கு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ ஒவ்வொன்றையும் எம் மைனஸ் என்னால் பெருக்கிற மாதிரி அர்த்தம், ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு டி அப்படின்னு அர்த்தம். இப்போ எம் மைனஸ் என்னால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம், ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு டின்னு எழுதுறோம். இதை மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம், ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு டி. அடுத்து ப்ளஸ் இது ஃபுல்லாக பெருக்கி எழுதிட்டோம். அடுத்து ஏ இன்ட்டு என் மைனஸ் எல், ஏ இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் எல்
இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது தனியாக நம்ம ப்ராக்கெட் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். இதால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், அடுத்தது இதால் மல்டிபிள் பண்ணியாச்சு, அடுத்து இந்த டேர்ம் இதே போல் மல்டிபிள் பண்ணணும். ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம், அதே போல் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அதாவது ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு டி. இப்போ இந்த மூணு டேர்மும் நம்ம தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன எந்தெந்த டேர்மில் என்ன காமனாக இருக்கோ அதை தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு டி. இதே போல் மூணு டேர்மையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ பிரேக்கெட் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பார்க்குறோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டேர்மை மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஒவ்வொன்றிலையுமே இதில் பார்த்தோன்னா ஏ இருக்குது காமனாக, இதில் ஏ காமனாக இருக்குது, இதுலேயும் ஏ காமனாக இருக்குது. இப்போ இந்த மூணு இதுலேயுமே ஏவை வந்து வெளியில் எடுக்கிறோம். அதாவது ஏ இன்ட்டு ஏ காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம் மைனஸ் என் இதில் ப்ளஸ் என் மைனஸ் எல், இதில் ஏ வெளியில் எடுத்தோம்னா ப்ளஸ் எல் மைனஸ் எம்னு கிடைக்கும். அதாவது இந்த மூணு டேர்மிலிருந்தும் ஏ காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். அதே போல் இன்னும் மூணு டேர்ம் இருக்குது இல்லையா, இதில் காமனாக டி இருக்குது, டியை வெளியில் எடுக்கிறோம். இது இந்த மூணு டேர்ம்லேயும் டியை வெளியில் எடுக்கிறோம். அதாவது டி இன்ட்டு எல் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் எல். நம்ம இதுலேயே மல்டிபிள் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டெப் போட்டுட்டு அதற்கப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டுலேயும் டி காமனாக எடுத்துருக்கோம். அதே போல் இதில் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குது, என் மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எம். எல் ஒன் வந்து வித்தியாசம் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. இதில் க்ளோஸ் பண்ணிட்டோம். டி தான் நம்ம இங்கே எழுதிட்டோம். டியை காமனாக வெளியில் எடுத்து இந்த மூணு டேர்மையும் எழுதியிருக்கோம். இதெல்லாம் நம்ம மறுபடியும் மல்டிபிள் பண்ணி எழுதுனா இதே தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம இதுலேயே கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் எம் இருக்குது, இங்கே மைனஸ் எம் இருக்குது, கேன்சல் ஆகிடுது. இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட கேன்சல் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் இதில் வந்து ரெண்டு ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ எல் எம் மைனஸ் எல் என் மறுபடியும் என் ஒன்றால் எம், இது நான்கு டேர்மாக பிரியும் மல்டிபிள் பண்ணும்பொழுது. அதே போல் இதுலேயும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அதாவது ஏ இன்ட்டு இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, பண்ணிட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாமே எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம் எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் டி இன்ட்டு இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். அதாவது எல் எம் மைனஸ் எல்லால் எல் இன்ட்டு என் எல் என் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் எல் என். அதே போல் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் எம் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் என். இதை தான் நம்ம இந்த நோட்டில் இடம் இல்லைங்கிறதுக்காக அடுத்த பேஜில் எழுதுகிறோம். இதே தான் எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். இதே போல் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி காமிச்சிடுறேன். எம் இன்ட்டு என் எம் என் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எம் இன்ட்டு எல் எம் எல். அடுத்து ஒன்றால் என்ன மல்டிபிள் பண்ணுறோம், மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் ஒன் இன்ட்டு எல் எல். இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது இது நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும். இதற்கும் பார்த்துடலாம், என் இன்ட்டு எல் என் எல் மைனஸ் என் எம் மைனஸ் எல் ப்ளஸ் எம். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படியே கண்டினியூவாக பெருக்கி எழுதுறது எம் என் மைனஸ் எம் எல் மைனஸ் என் ப்ளஸ் எல். அடுத்த டேம் ப்ளஸ் என் எல் மைனஸ் என் எம் மைனஸ் எல் ப்ளஸ் எம். இதெல்லாம் நம்ம வரிசையாக மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இதில் எதெல்லாம் காமனாக, அதாவது ஒரு ப்ளஸ் டேம் ஒரு மைனஸ் டேம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதில் ஏ இன்ட்டு ப்ளஸ் டி இன்ட்டு இது நோட்டில் போட்டு பார்த்து எழுதிங்கன்னா தான் தெரியும். இதில் பார்த்தோன்னா ப்ளஸ் எம்மும் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆகிடுது, மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆகிடுது, அதே போல் மைனஸ் எல் ப்ளஸ் எல் இது எல்லாமே கேன்சல் ஆனால் ஜீரோன்னு கிடைக்கும். இதுலேயும் அதே மாதிரி காமன் டேர்ம் இருக்கான்னு பார்த்தோன்னா எல்எம் இங்கே எம்எல் எல்எம் எம்எல் எல்லாம் ஒன்று தானே, அதனால் எல்எம் எம்எல் கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது மைனஸ் எல்என் இங்கே ஒரு ப்ளஸ் என்எல் இது கேன்சல் ஆகிடுது, மைனஸ் எம் ப்ளஸ் எம் கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆகிடும்,
ப்ளஸ் எம் என்னும் மைனஸ் என்எம்மும் கேன்சல் ஆகிடுது. எல் ப்ளஸ் எல்லும் மைனஸ் எல்லும் கேன்சல் ஆகிடுது. இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜீரோன்னு கிடைக்குமா, இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ப்ளஸ் டி இன்ட்டு ஜீரோ. ஏ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஜீரோ ஆகிடும், ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ டேர்ம் வந்து ஜீரோ ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரொம்ப எளிமையான கணக்கு தான். இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வைத்து நம்ம இது ப்ரூவ் கொண்டு வரோம். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் நோட்டில் போட்டு பார்க்கணும். இதே கணக்கில் வந்து ரெண்டாவது வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே எல்எம் என்னாவது உறுப்புகள் எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கணும். இதில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது இந்த டிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎம் ஈக்குவல் டு ஒய் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஜெட்னு எடுத்துகிட்டு ஒரு மூன்று சமன்பாடு போட்டோம் இல்லையா, இதிலிருந்து தான் நம்ம இந்த ப்ரூஃப் பண்ணிட்டு வரோம். அதாவது இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறோன்னா, ஏ ப்ளஸ் இந்த எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டினா எல் இன்ட்டு டி மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு அர்த்தம். அது போல் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு டி எல்டின்னு எழுதியிருக்கோம், ஒன் இன்ட்டு டி டி மட்டும் வரும். அதே போல் ஒய்க்கு என்ன வரும், ஒய்க்கு என்ன எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் எம் டி மைனஸ் டி. அதே போல் இசட்டுக்கு ஏ ப்ளஸ் என் டி மைனஸ் டின்னு எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம் டி மைனஸ் டி, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் டி மைனஸ் டி. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும்பொழுது ஏ மைனஸ் ஏ ஜீரோ ஆகிடும், மைனஸ் டி மைனஸ் ஆஃப் மைனஸ் டி, அதாவது இது ரெண்டும் ஒரே சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும் பொழுது கேன்சல் ஆகிடும். இப்போ எல்டி மைனஸ் எம்டி மட்டும் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெப் போட்டே காமிச்சிடறேன், ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி இதிலிருந்து இதை கழிக்கும் பொழுது மைனஸ் ஏ மைனஸ் எம்டி ப்ளஸ் டின்னு கிடைக்கும். அதாவது என்ன கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டுலேயும் காமனாக டி வெளியில் எடுத்தோம்னா டி இன்ட்டு எல் மைனஸ் எம்னு கிடைக்கும். இதே போல் ஒய் மைனஸ் இசட் கண்டுபிடிக்கிறோம், இசட் மைனஸ் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஒய் மைனஸ் இசட் வேணும்னா அப்படியே நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அடுத்து ஒய் மைனஸ் இசட் நம்ம டைரெக்டாக எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஜீரோ ஆகிடும், மைனஸ் டி ப்ளஸ் டி ஜீரோ ஆகிடும். என் இதில் காமனாக டி வெளியில் எடுத்தோம்னா டி இன்ட்டு எம் மைனஸ் என். அதே போல் இசட் மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், இசட் மைனஸ் எக்ஸ் இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ மைனஸ் ஏ ஜீரோ, மைனஸ் டி ப்ளஸ் டி ஜீரோ ஆகிடும். இப்போ டி காமனாக வெளியில் எடுக்கும் பொழுது என் மைனஸ் எல்னு கிடைக்கும், என் மைனஸ் எல். இதே மாதிரி போட்டு பார்த்தும் எழுதிக்கலாம், தவறு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தால் தப்பு கிடையாது, அது போட்டு பார்த்து கூட போட்டுடலாம். நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக டி இன்ட்டு எல் மைனஸ் எம், அதே போல் ஒய் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக டி இன்ட்டு எம் மைனஸ் என் போடுறோம், இசட் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டி இன்ட்டு என் மைனஸ் எல் போடுறோம். இந்த மாதிரி இப்போ இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக டி இன்ட்டு எல் மைனஸ் எம் இதை எழுதி தான் எழுதணும். என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக தான் ஜீரோ வருதான்னு பார்க்கணும். நம்ம ஜீரோன்னு போட்டிருக்கூடாது, ஜீரோ போட்டால் ரெண்டு சைடும் ஜீரோ வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டி இன்ட்டு எல் மைனஸ் எம். எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக தான் டி இன்ட்டு எல் மைனஸ் எம், இங்கே எல் என் வந்து ஏற்கனவே இருக்குது, இன்ட்டு என் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக டி இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு எல், ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டி இன்ட்டு என் மைனஸ் எல் இன்ட்டு எம். இதை சுருக்கி எழுத போகிறோம். இப்போ இந்த மூணு டேர்ம்லேயுமே பார்த்தா டிங்கிறது வந்து காமனாக இருக்குது, டி காமனாக இருக்குது. அப்போ டி வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், எல் இன்ட்டு என் எல் என் மைனஸ் எம் என், ப்ளஸ் இதில் டியை தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம். இதை மல்டிபிள் பண்ணி சொன்னால் என்ன வரும், எம்எல் மைனஸ் என்எல், ப்ளஸ் இதுலேயும் டி நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ என் இன்ட்டு எம் மைனஸ் எல் இன்ட்டு எம், அதாவது டி இன்ட்டு எல்என் மைனஸ் எம்என், ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். நம்ம இதில் பார்த்தோன்னா கேன்சல் ஆகுதான்னு பார்த்தோன்னா எல்என் ப்ளஸ் எல்என் இருக்குது, இங்கே மைனஸ் என்எல், எல்என் என்எல் எல்லாம் ஒன்று தான். ப்ளஸில் ஒரு டேர்ம் மைனஸில் ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா ஜீரோ ஆகிடும். அதே போல் மைனஸ் எம்என் ப்ளஸ் என்எம் கேன்சல் ஆகிடுது, எம்எல்லும் மைனஸ் எல்எம்மும் கேன்சல் ஆகிடுது. இன்னும் நமக்கு என்ன கிடைக்குது, டி இன்ட்டு ஜீரோன்னு கிடைக்குது, டி இன்ட்டு ஜீரோ ஜீரோ.
இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம மாற்றி எழுதி ஜீரோன்னு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அந்த கேன்சல் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக எழுதணும். அந்த எல் ஒன் அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி எழுதணும்.